ஓடி க்ரோனோ யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேரும் க்ரோனோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அழுத்துவாங்களா, அவருக்கு ரெண்டு ஷாட் கரெக்டாக இருக்குது. இவர் க்ரோனோவில், அவரும் அவர் க்ரோனோவில், இவரும் பார்த்தீங்கன்னா மாறி 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 நாக் ஆகிட்டாங்க. ஸோ டிஎஃப்சி டீம் மக்களே, டிஎஃப்சி டீம் ரெண்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க சடனாக. சூப்பரான ஒரு கேம் பிளே, ஏன்னா அவர் ஸ்கோப் பண்ணி அடிச்சு ட்ரை பண்ணார். மூவ்மெண்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியல, ஆமோ கனெக்ட் ஆகல, பட் இருந்தாலும் வந்து கிளியர் பண்ணுறாங்க. மார்க்கோ அண்ட் ஆனந்த் பேக் அடிச்சு, அவனும் மார்க்கோ நாக்கு. ஆனால் வேறு ஏதோ ஒரு டீம் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனந்த் மட்டும் டிஜிபி டீமுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. சம்பர்கன் டீம் பக்கத்தில் இருக்காங்க, தே காட் வைப்டு. ஸ்டார்டிங்கில் டிஜிபி டீம் வைப் ஆயிருக்குது. போன மேட்ச் வந்து ஒரே ஒரு கே பாயிண்ட் மட்டும் தான் எடுத்தாங்க. ஸோ இந்த மேட்ச் டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு பாயிண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட் மூமெண்ட் நடந்திருக்கு இந்த இடத்துல. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா சம்பர்கன் டீமும் வந்து இந்த இடத்துல ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ சம்பர்கன் டீம் வந்து யூஸ் ஜிட்ட கீழே கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓய்பி யூஸ்ஜியில் வந்து சந்தோஷம் க்ளியர் பண்ணுறாங்க. காட் ப்ரூஸ் ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஃபீல்ட்ஸில் இருக்கிறாங்க ஆக்சுவலாக இவங்க, இவங்க ஃபீல்ட்ஸில் இருக்காங்க. அவங்க ஆனால் வந்து பிரேசிலியாவில் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. ஆமாம், பிரேசிலியாவிலேருந்து என்னப்பா ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்காங்க. ஆமாம், ஃபீல்ட்ஸில் தான் இருக்கிறாங்க. ஃபீல்ட்ஸில் ரெண்டு பேர் ஃபீல்ட்ஸில் இருக்காங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் லாங்கில் இருக்காரு. மேபி கில்ஸை மட்டும் நீங்கள் இது பண்ணுங்கள், நாங்கள் வந்து ரிவைவ் பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம், டவுன் ஆனால் அப்படிங்கிற பிளான் தான் வழக்கமாக யூஸ் பண்ணுற பிளான். ஓ மை காட், ஏரியா அப்படி எப்பவுமே டவுன் பிடிச்சி இறங்குவாங்க. ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஆனால் ரெண்டு பேர், மூணு பேர் நாக்கு. விஸ்வா மட்டும் நாக் பண்ணியிருக்காரு. விஸ்வா பின்னாடி ஒருத்தர் வந்துட்டாங்க, நல்ல அட்டாக் மக்களே. பட் ஓ மை காட், டெம்போஸ் டீம் கிட்ட ஏரியா 51 எலிமினேட் ஆகுறாங்க. ஆனால் அவங்க மட்டும் இல்லை மக்களே, அவங்க மட்டும் இல்லை இந்த இடத்துல. நெல்லை நெல்லை கேமிங்ல மூணு பேர் அந்த இடத்துல டவுன் ஆகுறாங்க. ஒரு ட்ரிபிள் தமாக்கா நடந்திருக்கு. மூணு டீம் வந்து பிரேசிலியால இறங்கியிருக்குது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஷால் மட்டும் பேக் அடிக்கிறார் மக்களே. டெம்பஸ்ட் அவங்களுடைய கரெக்டான டைமில் வந்து ஒரு என்ட்ரியை கொடுத்து அந்த கில்ஸையும் செக்யூர் பண்ணி இன்னும் ஒரு ஸ்குவாடையும் வைப் பண்ணியிருக்காங்க. ஏரியா 51 அவங்க, ஓ ராண்டி அக்கில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நியூ டே டீம் கிட்ட ஒரு ஃபைட் போகுது அப்படின்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக பின்பக்கத்துலேருந்து ஒரு அடி விழுது, ராண்டி அக்கில் கிளியர் பண்ணுறாங்க. மற்ற ரெண்டு பேரும் முன்னாடி போயிட்டாங்க. ஸோ டெமிகாடாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்கள் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், ஐவைபி அந்த கில் எடுத்திருக்காரு மக்களை. ஏஜிஎக்ஸ் நாக் ஆயிருக்காங்க, ஏஜிஎக்ஸ் ரிவே பண்ணுறாங்க. ஓ நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்கைலர், கரெக்டாக எய்ம் பண்ணி வந்த ஸ்கைலரு. டெமிகார்டு வந்து பேக் அடிச்சிட்டு இருக்காரு. இது போட்டு க்ரோனோ போட்டு பேக் அடிக்கிறாங்க. ஸோ யூஜி நியூ டே டீம்ல இவர் கையில் பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே அது வந்து சின்ன பிஸ்டலா. ஓ இங்கே டெம்பஸ்ட் இருக்காங்க மக்களே, டெம்பஸ்ட் இங்கே இருக்கிறாங்க மக்களே. யூஜி நியூ டே டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எந்த இடத்துக்கு போகிறது அப்படின்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி அந்த பக்கம் டெமிகார்ட் டீம் அடிச்சுனா இந்த பக்கம் மூவ் பண்ணாங்க. இங்கே டெம்பஸ்ட் இருந்தாங்க. அண்ட் மகிழ்ச்சி டீம்லேயும் ரெண்டு கீழ் போயிருக்குது. ஸோ மகிழ்ச்சி டீமில் யார் கீழ் எடுத்தான்னு தெரியல எனக்கு. மகிழ்ச்சி டீமில் வந்து டெம்பஸ்ட் டீம் கீழ் எடுத்தாங்க. டெம்பஸ்ட்டில் ஏஹெச் நாக்கு. ஸோ ஏஹெச் வந்து எனக்கு தெரிஞ்சு நியூ டே டீம் கிளியர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கீழ்ப்பிட வந்தால் தெரியும் நம்மளுக்கு, வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அவங்க தான் எடுத்துருப்பாங்க. அரவிந்த் அந்த கீழே கிளியர் பண்ணுறாரு, நல்ல ஒரு வியூ கிடைக்குது. பட் ஒரு 40 மட்டும் அடிக்க முடிஞ்சு வெளியே போகிறாங்க. ஆனால் ஸ்கிரிப்ட் நாக் பண்ணுறாங்க, ஸ்கிரிப்டுக்கு நல்ல வியூ கிடச்சிருக்கு மக்களை. நாக் பண்ணி கில் பண்ணுறாங்க, அரவிந்தோட கீழே கிளியரும் பண்ணுறாங்க. ஓ மை காட், ஆனால் அந்த கில் வந்து வேற யாருக்கோ போயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை டெம்பஸ்டா, யாருக்கு போகுது? டிஎஃப்சி டீமா? ஐயோ ரஞ்சித் பேக் அடிக்கிறார், வேறு வழி கிடையாது. ரிசர்ச் பண்ண முடியுமா போயிட்டு அந்த ஜோனில் உட்காந்து அவ்வளோ தூரம் ஒரு ரீச் பண்ண முடியுமா அதுக்குள்ளே ஜோன் வரத்துக்குள்ள அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ டெம்பஸில் ஏஹெச் மட்டும் கிளியராக இருக்காங்க. நல்ல ஒரு அஞ்சு கில் டெம்பஸ் டீம் வந்து கில்ஸுக்கு எப்பயுமே பஞ்சம் வைக்கிறது கிடையாது. டிஎஃப்சி டீம் மேலே வந்திருக்காங்க. ஸோ மகிழ்ச்சி டீமை கில்லை வந்து நம்ம யூஸ்ஜி மெயின் டீம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வெளியில் வரல, அவங்க அவங்க கிட்ட வந்த கில்லை மட்டும் எடுக்கிறாங்க. மகிழ்ச்சி காட் எலிமினேட் மக்கள் இந்த மேட்ச் வந்து எந்த கில்ஸும் எடுக்கலை. பட் டிஎஃப்சி யார் கூட ஒரு ஃபைட் லெங்கேஜ் வர மாதிரி இருக்குது. டெஃபினட்டாக ஸ்லம்பர் குயின் டீமோட ஃபைட் லெங்கேஜ் வராங்க. ஸ்லம்பர் குயின் டீமில் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அங்கே போயிருக்காரு. ஆனால் ஓ ரெண்டு பேர் கில் எடுத்திருக்காங்க. ஜேஆர் 420 ரிசரெக்ட் பண்ணியிருக்காங்க. ரித்திஷா ரிசரெக்ட் பண்ணுறது காயின்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ரஞ்சித் மட்டும் ரிசரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, ரிசரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. டீமை ரிசரெக்ட் பண்ணி அவங்களால வந்து ஒரு நல்ல பொசிஷன் எடுக்க முடியுமா? கில்ஸ் வந்து ரெண்டு கில் எடுத்திருக்காங்க, பட் பொசிஷன் எடுக்க முடியுமா? போன மேட்சும் வந்து ஒரு சொதப்பல் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து டெஃபினட்டாக ஒரு கம்பேக் இருக்கணும். சந்தோஷ் நாக் ஆகியிருக்காரு இந்த இடத்துல. சந்தோஷ் யார் நாக் பண்ணா அப்படின்னு தெரியல. பக்கத்துல ஷார்ட் ரேஞ்சில் டிஎஃப்சி டீம் மூட்ற வந்திருக்காங்க போல இருக்கு. ஓகே சந்தோஷ் ரிவைவ் பண்ணியிருக்காங்க. டிஎஃப்சி டீம்ல யார் இங்க இருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். ஆல்பியன் அந்த கீழே கன்ஃபார்ம் பண்றாரு. என்ன நடக்குது, யார் யார் அடிக்கிறாங்கன்னு தெரியல. அதாவது ரேண்டமா வந்து அங்கேயும் போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்பியன் கையில் ஸ்னைப்பரும் இல்லை. மேலேருந்து ஒரு அட்டாக் வந்துட்டு இருக்கு மக்களை, மேலேருந்து ஒரு அட்டாக் வந்துட்டு இருக்கு. மேபி டெம்பஸ் டீமான்னு நினைக்கிறேன். டெம்பஸ் டீம் இந்த சைடு இருக்காங்க. ஓ டெம்பஸ் டீம் ஆக்சுவலாக நல்ல லொக்கேஷனாக இருக்காங்க மக்கள் பின்னாடி இருந்து அடிக்கிறதுக்கு. டிஎஃப்சி தான் ஷார்ட் ரேஞ்சில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. யூசிஜிக்கு ஷார்ட் ரேஞ்சில் வந்து டிஎஃப்சி தான் இருக்காங்க. பேரி பக்கத்தில் ஏறுறாரு. ரஞ்சித்தை கிளியர் பண்ணுறாங்க. யூசிஜி நியூ டே டீம் காட் வைப் இந்த இடத்துல பார்த்துட்டாங்க. பேரியை வந்து ஸ்பாட் பண்ணிட்டாங்க பக்காவா. ஒரு ஃப்ரீஸ் கிரனேடு ரஞ்சிஜா விழுது. பட் ஒரு சமையான ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் போயிட்டுருக்கு இந்த இடத்துல. ஓ தேசிய லாங் ரேஞ்ச் சப்போர்ட் மக்களை ஸ்னைப்பரில் வேற மாதிரி சப்போர்ட்டு.
எம்ஐ டு பி சப்பர் கொடுத்துருக்காரு, பட் ஆனால் அவரையும் நாக் பண்ணிட்டாங்க மேலே, அவரையும் நாக் பண்ணிட்டாங்க. ஸோ கீழே என்ன ஒரே ஒருத்தர் ஜாக் மட்டும் சோலோ வாக்க ரிசரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு பாரியை, கீழ் கன்ஃபார்ம் பண்ணப்படுது சந்தோஷால அண்ட் ரிசரெக்ட் பண்ணியிருக்காங்க பாரியை அண்ட் ஸ்பாட் பண்ணிட்டாங்க. அவருக்கு ஹெச்பி கம்மி, பாரிக்கு ரொம்ப ஹெச்பி கம்மி, ஜாக்குக்கு தான் ஹெச்பி அதிகமாக இருந்துச்சு. அவரையும் நாக் பண்ணுறாங்க. யூசிஜி டீம் கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மக்கள் இதில் கிளியர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கில் கவுண்ட் எடுத்திருக்காங்க, டோட்டல் 10 கில்ஸ் எடுத்திருக்காங்க. யூசி நியூ டீம் ஹெல்மெட் அனுச்சு 17 பேர் அழைப்பு. டெமிகாட் கேமிங் இதில் ஒரு ஃபைட் லேங்கேஜ் வராங்க. டெமிகாட் நாக் பண்ணியிருக்காங்க மக்கள் இதில், டெமிகாட் நாக் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு டெம்பஸ் டீமோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். இல்லை ஜிஎலா ஜிஎல் இல்லை மக்கள், டெம்பஸ் டீமோட ஃபைட் பண்ணுறாங்க. டெமிகாட் ரிசரெக்ட் பண்ண சான்ஸ் இல்லை, ஒரு ஓப்பனில் டவுன் ஆயிருக்காரு. இன்னும் ஐஓபி மட்டும் தான். ஓ வேற மாதிரி ஃப்ரம் ஐஓபி, நல்ல ஒரு கேம் பிளே மக்கள், நல்ல ஒரு கேம் பிளே கொடுத்துட்டு இருக்காரு. ஹெட்ஷாட் கனெக்ட் ஆகல, அவர் எதிர்பார்க்க நேரத்தில் ஹெட்ஷாட் கனெக்ட் ஆகல, பட் அவங்க ரிசெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எய்ம் பாட் முடிச்சார் மக்கள், சார்ஜ் பஸ்ட்டில் கிளியர் பண்ணுறாங்க. டெமிகாட் கேமிங் காட் எலிமினேட் எடுத்துல டெம்பஸ் டீம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 கில், ஏஹெச் மட்டும் அவங்களால் கிளியர் பண்ண முடிச்சிருக்கு. பட் ஆனால் நாக் பண்ணியிருந்தாங்க. பட் ஐஓபிட்டேருந்து கடைசி நேரத்தில் ஒரு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. 2 கில் ஒவ்வொரு மேட்சும் அவங்க டீமுக்காக வந்து அவர் கில் எடுத்து கொடுத்துட்டுருக்காரு, நம்மளால் தெரியாக பார்க்க முடியுது. ஆல்பியானோட கில் கிளியர் பண்ணப்படுது நேரத்தில் யூசி டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஜிஎல் காலி ஃப்ரம் ஜிஎல் இஸ்போர்ட்ஸ் ஸ்லம்பர் குவின் டீம் ரெண்டு பேர் நான்சி பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. ரித்தீஷோட கில் கிளியர் பண்ணப்பட்டிருக்கு ஆல்ரெடி. ஓ டேமேஜ் மக்களே, சரியான டேமேஜ் மக்களே, ஓ மை குட்னஸ், வேற மாதிரியான ஒரு கிரனேட் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த கில்ல வந்து அவங்க டீம் எடுத்திருக்காங்க, கில்ல வந்து இவங்க எடுக்கல அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ குவாட்ரா கில் பார்த்தீங்கன்னா வந்து காட் க்ளோஸ் கிட்டேருந்து பார்க்குறோம். டவுன் பண்ணது ஜிஜி 2.0 இவங்க, பட் ஆனால் கில் போனது டெம்பஸ்ட்டுக்கு. டெம்பஸ் ஸ்கிரிப்ட் வந்து அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணது. ஷார்ட் ரேஞ்ச் வந்துட்டாங்க மதன், ஓ மை காட், வந்த வேகத்தில் ஒரு நாக் மக்களை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல ரெண்டு பேர் கிளியர் பண்ணுறாங்க, இன்னும் சந்தோஷ் அண்ட் சானிக் மட்டும். பாடி டெம்பிள் ஸ்டீம் உள்ள புந்து ஒரு வேலை பண்ணிட்டாங்க மக்களை. லேண்ட்மைன்ஸ் வச்சிருந்தாங்க, லேண்ட்மைன் நாக்க அண்ட் சைத்துலேயும் ஒரு ஹெட்ஷாட் விழுந்துச்சு. மதனோட கீழ் கிளியர் பண்ண முடியுமா? 4 பேர் இருக்கிறாங்க சமையா, ஏன்னா இவர் ரிவே பண்ணாங்க பார்த்தோம். 6 பேர் 2 பேர் மக்கள் சம்பரங்க டீமில், ஆஹா இல்லை ஒரே ஒருத்தர் நான்சி காலி ஜேஆர் 420 மட்டும்தான். வெறித்தனமான ஒரு எண்டிங் மக்களை, சீரியஸ்லி வேற மாதிரி ஒரு எண்டிங். ஸோ எய்ம்பாட்டோட கீழ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு மக்கள் இந்த இடத்துல. நான்சி நான்சி அடிச்சிருந்தாரு நினைக்கிறேன், அந்த கீழ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. நான்சி டவுன் ஆகிறதுக்கு அந்த கீழ் வந்திருக்குது. கையில் ஒரு ஸ்னைப்பர் இருக்குது, J420 MATP வச்சுருந்தாரு, பட் அதுக்கப்புறம் மாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். நைஸ் 132 மக்களே, ஸ்பாட் பண்ணிட்டாங்க. எந்த பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறத ஸ்பாட் பண்ணிட்டாங்க டெஃபினட்டாக. பட் J420 சமாளிப்பாரா? 3 பேரை சமாளித்து போய் செக்யூர் பண்ண. இவருக்கு வந்து ஜோன் அட்வான்டேஜ் கொஞ்சம் இருக்குது. ஓ மை குட்னஸ், ஓ மை குட்னஸ், ஐயோ சார்ஜ் பஸ்டர், ஓ மை காட், ட்ரிபிள் கில், ஐயோ டவுன் ஆயிரு ஒரு மக்களே. ஃப்ரீஸ் கிரனேட்ல நாக் ஆகி டவுன் ஆகுறாரு. பட் வேற மாதிரி ஒரு ட்ரை கடைசி நேரத்தில், எல்லாமே ஹெட் ஷாட் இன்க்ளூடிங் ஸ்னைப்பர், வெறித்தனமான ஒரு கேம் பிளே கொடுத்தாங்க ஸ்லம்பர் பின்னத்தில். ஜிஜி ஸ்டெம்பஸ் காட்ட போய் மக்களே.